வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காகவும் 5000 கவுன்சிலர் பதவிக்காகவும் 50000 கவுன்சிலர் பதவிக்காகவும் போட்டியிடுவதற்காக இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்த வண்ணம் இருந்தது. இன்று கடைசி நாள் என்பதால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் காவல்துறை உதவி மூலமாக இந்த கூட்டத்தை பாதுகாப்புடன் நிறுத்தி வைத்து மனு தாக்கல் செய்கின்றவர்களை மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கே அதிகாரிகள், தேர்தல் நடத்தக்கூடிய உதவி தேர்தல் அதிகாரிகள் மனுக்களை பெற்று அதில் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதையெல்லாம் சரிபார்த்து தேர்தல் போட்டியிடுவதற்கான கட்டணத்தை பெற்று அவர்களுக்கு ரசீது கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. வாலாஜா ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன். இன்று மனு தாக்கல் செய்தவர்கள் செட்டித்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கும் அந்த பகுதியில் 5000 கவுன்சிலர் பதவிக்கும் போட்டியிட மனு தாக்கல் செய்தார்கள். அதேபோன்று குடிமல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு தமிழ்ச்செல்வி அவர்கள், பதவிக்காக பாமக சார்பில் முனியாண்டி அவர்கள், சிமோட்டூர் திரு ரத்தினம் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள் என ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்காகவும் 5000 கவுன்சிலர் தலைவர் பதவிக்காகவும் போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்தார்கள். சிட்டித்தாங்கல் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் பதவிக்காக செண்டோ பாரத் அவர்களும், வானாப்படி மற்றும் மாநாங்கல் பஞ்சாயத்துக்காக சிவகாமி கணேஷ் பொருளாளர் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இப்பொழுது வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சி சார்பில் செந்தமிழ் சீமான் அவர்களை அணைக்கிறேங்க. ஊராட்சி குழு உறுப்பினர் 14வது உறுப்பினர் பதவிக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற சார்பாக அனந்தலை சீதா வேல்முருகன் அவர்கள் கழகத்தின் சார்பில் போட்டியிடுகின்றார்.